இடம். ஓ மை காட், யாரோ நின்ற மாதிரி இருந்தில்ல. ஹாய் எல்லாரும், எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ் இது என்னோட ரூம். எனக்கு நான் துபாயில் ரெண்டாவது வீடியோ போடுறேன். இங்கிட்ட ரொம்ப கிளைமேட் இங்கே ரொம்ப ஓவராக இருக்குது. ஓவர் ஹீட் இன்றைக்கு 40-42 மட்டும் வந்துட்டு ஊரில் மழையாக. ஸோ ரொம்ப சேர்க்கவே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. இங்கே எப்போ மழை வரும் மட்டும் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப வெயில், அதனால் நான் மார்னிங் டைம் வெளியே போகிறதில்ல. இந்த ஈவினிங் டைம் நான் இப்போது வெளியே போகிறேன். எங்கே போகணுன்னா, இன்றைக்கும் அப்படியே டே டு டே நிக்ஸ்ட் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அது வேண்டுவோம், வெளியில் ஏதாவது டின்னர் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கிறேன். ஸோ நான் இங்கே வந்ததுக்கு இன்றைக்கி தான் நான் வெளியே சாப்பிட போகிறேன். ஏன்னா நான் கூட கடை வழியே சாப்பிட்றத விரும்ப மாட்டேன். ஸோ இன்றைக்கி சமைக்கிறதுக்கு ரொம்பவே பஞ்சியாக இருக்குது. ரெண்டு பேருக்கு ஒட்டியே சமைச்சு சமைச்சு போர் அடிக்குது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெளியே போகணுன்னு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். எஸ் இதான் என்னோட ரூம். நான் ரூமில் போடவே இருந்தால் ரூம் நாங்கள் சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த ரூமை வார மாதம் நாங்கள் விட்டுட்டு வேறு ஒரு ரூமுக்கு போகிறோம். போனதுக்கப்புறம் அங்கே எல்லாமே நான் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரூம் ப்ளாக் போடுறேன். எப்படி இருக்கிறது பாருங்கள். ரெண்டு தான் நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். ஓகே, எஸ் இன்னி தான் என்னோடய சேனலுக்கு வாரிங்கன்னா நான் காயத்ரி. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டு தாங்க. அண்டு ஆல்ரெடி இருக்கிற என்னோடய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட் இன்னும் எனக்கு வரணும், அதனால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இங்கே 7:19, ஐ மீன் ஆல்ரெடி ஆகுது. தனியாக போகிற ஃபர்ஸ்ட் டைம், ரூட்டு தெரியுமோ தெரியாது, சொல்லிட்டு இறங்கியாச்சு. இப்போ தனியை நான் நெக்ஸ்ட்டு போகிறேன். கரெக்டாக போகணும் தெரியலை, ஃபர்ஸ்ட் டைம். பார்ப்போம், ஒர்க்க போனால் பழையெல்லாம் தானே, பார்ப்போம். இங்கே சரியான வெயில் தானே. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஹீட்டு ரிலீஸ் ஆகுது. இங்கே டாக்ஸி பார்த்தீங்களா, போய் பழகணும் தானே, தனியாக போய் பழகணும். அப்போ தான் ஈஸி, யாரையுமே எதிர்பார்க்க தேவையில்லை. ரெண்டு தரம் வந்திருக்கிறேன், கூட்டி வந்துருக்குறாங்க. இன்றைக்கு நான் தனியாக போகிறேன், அவங்கள அதால் வர சொல்லியிருக்கு. கரெக்டாக போயிடுவேன், போகலாட்டி திருப்பி ஓடி போய் போகிறோம், போக வேண்டியதா. வந்துட்டேன் வந்துட்டேன் பார்த்தீங்களா, அப்படியே வந்துடுவோம். இல்லை ஒருக்கா போனால் பிடிச்சிடலாம் ஈஸி. ஆனால் ஒரே ரூட்டில் ஒருக்கா ரெண்டு தரம் போனால் பிடிச்சிக்கலாம். இது ஒவ்வொரு நாளைக்கு வேறு வேறு ரூட் வாரியாக போகும்போது கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ இதால் ரெகுலராக போனதால் எனக்கு ஈஸியாக இருக்குது. அரபு நாட்டில் விபூதி பூசிட்டு போகிறோம் பார்த்தீங்களா. இங்கே யாருமே பெருசாக நான் பூசி நான் பார்க்கல, நான் பார்க்கல. என்னன்னா நான் போடுவேன், ஏன்னா தனியாக வந்துருக்குறோம், ஒரு மனசில் ஒரு நிம்மதி இருக்கும் இல்லை. அதனால் பார்த்தீங்களா, தனியாக ஒரு மாதிரி வந்தாச்சு. பட் எனக்கு இப்போ ஒரு இடம் தெரியும். ஓகேயா, இப்போ உள்ளுக்கு போவோம். இத்தமாக இருக்கா இருக்குல்ல, எனக்கு இதோட பின் சைட் தான் தெரியும். இதுதான் பின் சைட்டு, முன் சைட் வர மாதிரி இருக்கும் அது தெரியாது. அதுக்கு எந்த இதால் வரன்னு தெரியாது. இப்போ உள்ளுக்கு உள்ளிடுவோம். ஓகே, கூட எடுத்தாச்சு. இதான் ஃபிஷ் ஏரியா, வெளியே பார்த்தீங்களா. இப்போ இங்கே இப்படி தான் ஃபிஷ் ஆர்டர் கொடுத்து பாருங்களேன். இந்த பில்லு இதை நான் இப்போது இப்படி ஒட்டி வச்சு விட்டா தான் இருக்கும், இதை தொலைச்சிடுவேன். இது கொடுத்தா தான் ஃபிஷ் தருவாங்க. ஷிமோல் ஒனியம் கேஜி 6 ரூபாயா பார்த்தீங்களா, பார்த்தீங்களா. மறுவலி கிழங்கு ஸ்ரீலங்கான்னு போட்டிருக்கு, 5 ரூபா போட்டுக்கலாம், ஐ மீன் 6 ரூபா வரும். இதில் நாங்கள் கரெக்டாக நான் வந்ததுக்கு இன்னும் சமைக்கலையா, இதில் சின்ன பீஸாக எடுப்போம். இங்கே தேங்காய் பில்லாம் இப்படி தான் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா.
பெரிய பாக்ஸ் ஒரு சைஸ், சின்ன பாக்ஸ் ஒரு சைஸ் வச்சுருப்பாங்க. எல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லாமே ஒன் டே தான் பார்த்தீங்களா யூஸ் பண்ணலாம், அப்புறம் யூஸ் பண்ணிடலாம். ஒரு மனம் அடிக்கும். காலையில் எப்படி விற்கிறாங்க பார்த்தீங்களா, இங்கே எல்லாமே இருக்குது, எல்லாமே பேக் பண்ணினபடி அப்படியே இருக்குது. இது ஆப்பிள் ஷேப்பில் தானே இருக்குது, ஆனால் இது ஆப்பிள் இல்லை, இது வேறு எதுவோ பழம். இந்த எனக்கு என்னென்று புரியல, மன ஆப்பிள் ஷேப்பில் இருக்கு பார்த்தீங்களா. இதில் தான் வெயிட் போடுறது. மாதுளம்பழம் போட்டிருக்கேன். அலோவரா ஜூஸ்க்கு வந்தோம், அலோவரா ஜூஸ் இல்லை. பாருங்க அப்படிதான் எனக்கு வாய் வச்சு. நட் செக்ஷன் பாத்தீங்களா, எவ்வளவு இருக்கு, எவ்வளவு நட்ஸ் இருக்கு பாருங்க. எல்லாம் பிரைஸ் பாருங்க. பெரிய ஒரு இடம் பாத்தீங்களா. ஓகே, நாங்க பில் போட போறோம். இவ்வளவு வருதோ தெரியல, லைன் போய்கிட்டே இருக்கு பாத்தீங்களா. எஸ் உமாய் முடிஞ்சது, இப்போ நாங்க கிளம்புறோம். நீ குடும்பஸ்தனா? என்ன என்ன ஸ்தன்? குடும்பஸ்தன் செய்யற வேலையா இது? ஜூஸ் டெய்லி இதுல புறா வரும் பாத்தீங்களா. இதுல நான் சாப்பாடு வைப்பேன், இவ்வளவு பறந்துட்டு இருக்கு, ஜாலியா இருக்கு பாத்தீங்களா. பாவம்னா இதில் வெக்காட்டிக்கு அது பாவமாக இருக்கும், வந்து பார்த்துட்டு வந்துட்டு போயிடும். இது நான் விண்டோ க்ளோஸ் பண்ணியிருக்கிறதால நான் நிற்கிற வரைக்கும் தெரியல பார்த்தீங்களா. இவ்வளோ ஃபேரண்டு, ஐயோ வச்சது காணாத போல இருக்குது. இப்போ வச்சிருக்குது, வச்சுட்டு விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டுன்னு பார்ப்போம். வரீனமா அப்படி வந்து சாப்பிடட்டு, பாவங்க தானே. சரியான வெயில், அதனால நான் விண்டோ ஓப்பன் பண்ணல. வரீனம் பாத்தீங்களா, எவ்வளவு பேர் வரீனம். மக்களே, இப்போதான் நான் மார்னிங்ல இறங்கி இருக்கிற வழிய வெயில பாருங்க. ஐயோ என்ன வெயில், ஓ மை காட், செம்ம வெயில் இங்க. இப்போ காத்து வலிக்குது, வெயிலும் வருது. குளிர் காத்து இல்ல, இது சூட்டு காத்து. உடம்பெல்லாம் உருக்கிட்டு பாருங்க வெயில். நான் குடை பிடிச்சிட்டு தான் போறேன், வர சொல்லிருக்கு, வலிக்கிட்டாச்சு. எங்க போறோம் பாருங்க, பாத்தீங்களா எங்க போறோம்னு. நாங்க போகும்போது பாருங்க, செம்ம வெயில். ஒழுங்கா கூட அப்படிங்க மரியாதையா, சரியான வெயில். எத்தனை டிகிரி இன்னைக்கு வெயில்? 45. ஓ இப்பவே 40 உண்டா? இங்க ஃப்ரெஷ் மட்டன் வேண்டலாம் பாத்தீங்களா, எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இப்போ டைம் இங்கே சரியா 3 மணி, நைட்டு நோ தூக்கம். பார்த்தீங்களா,
ஓகே, இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, அண்ட் வீடியோ பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்க மாட்டேங்க. பாய் பாய், லவ் யூ கைஸ், பாய்.